இந்த வீடியோவில் இலக்கியம் பார்க்கலாம். பதினெண் கீழ் கணக்கு சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும். பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் உள்ளன. மொத்தம் பதினெட்டு நூல்கள். இவற்றை மேல்கணக்கு நூல்கள் என்றும் கூறும் வழக்கமும் உண்டு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ் கணக்கு என்று வழங்கப்படுகிறது. இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன. பதினெண் என்றால் பதினெட்டு என்று பொருள். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் என்றும் கூறுவர். பதினெண் கீழ் கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே. நாலடியார் பதினெண் கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை பதினெண்கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். கடிகை என்றால் அணிகலன், நகை. நான்கு மணிகள் கொண்ட அணிகலன்கள் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் நான்கு அற கருத்துக்களை கூறுகின்றன. ஆசிரியர் குறிப்பு நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். பாவகை நான்மணிக்கடிகை நூற்றி மூணு வெண்பாக்களால் ஆன நூலாகும். பழமொழி நானூறு மக்கள் தம் பட்டறிவால் பெற்ற கருத்தை சுருக்கமாக கூறியதே பழமொழியாகும். பழமொழியை மூதுரை முதுமொழி உலக வசனம் எனவும் கூறுவர். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெறுமாறு பாடப்பெற்ற நானூறு வெண்பாக்களை கொண்ட நூல் பழமொழி. இதனை பழமொழி நானூறு எனவும் குறிப்பிடுவர். இது பதினெண்கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது தமிழறிஞர்களால் நாலடியாருக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுகிறது. எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழகத்தில் வாழ்ந்த மக்களின் நாகரிகம் பண்பாடு பழக்கவழக்கம் மன இயல்பு ஆகியவற்றை அறிவதற்குரிய செய்தி குறிப்புகளை இந்நூல் பெற்றுள்ளது. ஆசிரியர் குறிப்பு பழமொழி என்னும் நீதிநூலை இயற்றியவர் முன்றுரையனார். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அரையான் என்பது அரசரை குறிக்கும் சொல். இவர் பாண்டிய நாட்டு முன்றுரை என்னும் ஊரை ஆட்சி புரிந்த சிற்றரசர் என ஆராய்ச்சியாளர் கூறுவர். இவர் வாழ்ந்த காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு. பாவகை பழமொழி நானூறு வெண்பாக்களால் ஆன அறநூலாகும். முப்பத்தி நான்கு அதிகாரங்களில் அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. பதினெண்கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. இந்நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது. இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன. இந்நூல் நூறு பாடல்களால் ஆனது. நூல் பயன் முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். ஆசிரியர் குறிப்பு பெயர் மதுரை கூடலூர் கிழார். பிறந்த ஊர் கூடலூர். சிறப்பு இவரது பாடல்களை நச்சினார் கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கொள்ளலாக கையாண்டுள்ளார்கள். காலம் சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர். திரிகடுகம் நூல் குறிப்பு திரிகடுகம் பதினெண்கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் நூறு வெண்பாக்களை உடையது. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இம்மருந்தை உண்ட மனிதர்களின் உடல் நோய் நீங்கும். இதை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்துக்களும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை அளிக்கும். நூல் பயன் திரிகடிகம் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் திகழ செய்யும். ஆசிரியர் குறிப்பு திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர். இவரை செரு அடுத்தோல்
நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. பாவகை திருக்கடுகம் 101 வெண்பாக்களால் இயற்றப்பட்ட நூலாகும். இன்னான்பது ஆசிரியர் கபிலர் நூல் குறிப்பு. ஆசிரியர் கபிலர் இவர் காலம் கிபி 400. இனியவை 40 ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேத்தனார் கிபி 200 தோன்றியிருக்க வேண்டும் என்பர். சிறுபஞ்சமூலம் நூல் குறிப்பு. சிறுபஞ்சமூலம் 14 கணக்கு நூல்களுள் ஒன்று. இதன் ஆசிரியர் காரியாசான். கண்டங்கத்ரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்களும் மக்கள் மனநோயை போக்குவன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. பாவகை இந்நூலில் உள்ள கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. ஏலாதி நூல் குறிப்பு. 14 கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை இந்நூல் நவிழ்கிறது. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயர். இம்மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலின் கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். ஆசிரியர் குறிப்பு. ஏலாதியை இயற்றியவர் கணித மேதாவியார். இவருக்கு கணித மேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. இவர் சமண சமயத்தவர் என்பர். 14 எனப்படுவது அறநூல்கள். செல்வம் சகடக்கால் போல வரும் என்று கூறும் நூல் எது? நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி. நாலடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இராமாயணம் ஆசிரியர் கம்பர். பாரதம் ஆசிரியர் வில்லிபுத்தூரார். 400 எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். பொருந்துமினியை கண்டறிக கடிகை அணிகலன். செரு அடு தோல் என்ற சிறப்புக்குரிய புலவர் நல்லாதனார். அறவுரைக்கோவை எனப்படுவது முதுமொழி காஞ்சி. இன்னா மறையின்றி செய்யும் வினை என்று கூறும் நூல் எது? இன்னான்பது பழகு தமிழ் சொல்லருமை. 4 திருமந்திரம் ஆசிரியர் திருமூலர். நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பினாகனார். தேவாரம் ஆசிரியர் நாயன்மார். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார். மூதுரை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? பழமொழி 400. பொருந்தும் இணையை கண்டறிக சிறுபஞ்ச மூலம் 97 வெண்பாக்கள். 5 மருந்துகளால் ஆனது என்ற சிறப்புக்குரிய நூல் சிறுபஞ்ச மூலம். தமிழருக்கு அருமருந்து எனப்படுவது ஏலாதி. சங்கத்தமிழ் 3 தா என்று கூறும் நூல் எது? நல்வழி. வெல்வது வேண்டில் வெகுளி விடல். திரிக்கடுகம் நல்லாதனார். இன்னார் 40 கபிலர். நெடுநல்வாடை நக்கீரர் முல்லைப்பாட்டு நப்பூதனார். வாக்குண்டாம் எடும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் மூதுரை. பொருந்தும் இணையை கண்டறிக ஏலாதி சமண நூல். போர் வீரராய் திகழ்ந்தவர் என சிறப்புக்குரிய புலவர் நல்லாதனார். 4 என்பதில் 2 எனப்படுவது திருக்குறள். கடமுண்டு வாழாமை காண்டலினிது என்று கூறும் நூல் எது? இனியவை 40 ஆயிரங்காக்கைக்கு ஓர்கல். திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் நக்கீரர். பெருமானாற்றுப்படை ஆசிரியர் உருத்திரக்கண்ணனார். இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேத்தனார். சிறுபஞ்சு மூலம் ஆசிரியர் காரியாசான்.
கணித மேதாவியார் நூல் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? ஏலாதி. பொருந்தும் இணையை கண்டறிக. 8ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அறையினார் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என்ற சிறப்புக்குரிய புலவர் காரியாசான். முதுமொழி காஞ்சி எனப்படுவது காஞ்சித்திணை. கயவரை கை கழிந்து வாழ்தல் இனிதே என்று கூறும் நூல் எது? இனியவை 40. பெண்ணிற்கு அணிகலன் குன்றாமை. இந்நிலை ஆசிரியர் பொய்கையார். ஏலாதி ஆசிரியர் கணித மேதாவியார். சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். உலகியல் உண்மைகளை எடுத்து கூறும் நூல் எது என அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. பொருந்தும் இணையை கண்டறிக. முதுமொழி காஞ்சி அறவுறக்கோவை. நச்சினார்க்கினியர் மேற்கோள் கூறியது என்ற சிறப்புக்குரிய நூல் முதுமொழி காஞ்சி. 5 மூலிகைகளால் ஆன நூல் எனப்படுவது சிறுபஞ்சமூலம். தோற்கன்று காட்டி கரவார் கரந்தபால் பார்ப்பட்டா ருண்ணார் பலிபாவம் என்று கூறும் நூல் எது? சிறுபஞ்சமூலம். நானில் வாழ்க்கை பசித்தலின் தூவாது. கார் 40 ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார். இன்னார் 40 ஆசிரியர் கபிலர். நாலடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள். திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர். வேளாண் வேதம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். பொருந்தும் இணையை கண்டறிக. திரிகடுகம். 3 கருத்துக்கள். உத்தரவேதம் என்ற சிறப்புக்குரிய நூல் திருக்குறள். ஔவையார் வாக்கு அமுதமாகும். தீமையுடையார் அயலிருத்தல் இன்னா என்று கூறும் நூல் எது? இன்னா 40. தானத்தால் போகம் தவத்தால் சுகம். பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அறையினார். திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார். நீவை 40 ஆசிரியர் பூதஞ்சேத்தனார். ஆத்திச்சூடி ஆசிரியர் ஔவையார். நாலடியாருக்கு இணையான நூல் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? பழமொழி 400. பொருந்தும் இணையை கண்டறிக. இன்னா 40. 41 வெண்பாக்கள். அறையன் என்ற சிறப்புக்குரிய புலவர் முன்றுரை அறையனார். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனாரின் ஊர் திருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ்.